அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹிற்கு மிக பிடித்த ஒரு அற்புதமான திக்கரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நம்ம ஓதும் பொழுது நன்மை தீமையை நிற்கக்கூடிய தெராசில் நன்மையின் தட்டு மலையளவு கணக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரு தான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் பாவம் புரிகிறோம் நம்முடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கு சில நிமிடங்கள் செலவழித்து தினமும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் இதை தவிர இன்ஷா அல்லாஹ் ஒரு சுண்ணத்தை புதுப்பிப்பதற்காகவும் உங்களுக்கு நற்கூலி கிடைப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று கூறுவதால் இப்போது நியாய தீர்ப்பு நாளன்று உங்களுடைய தராசு மலையளவு நன்மைகளால் கணபதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த நன்மைகள் எங்கிருந்து வந்தன அல்லாஹ்வின் தூதர் சிறலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனை துதிக்கும் இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை நன்மை தீமை நெருக்கப்படும் தராசில் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை ஆகும் சுபஹான் அல்லாஹி வபிஹம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் சுபஹானல்லாஹில் அலீம் கண்ணியம் மிக்க அல்லாஹுவை தூயவன் என துதிக்கின்றேன் இதை அபு ஹுரேரா அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூதர் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லாஹின் தூதர் சர் அலாஹ் ஹுலேஹ செல்லம் அவர்கள் என்னிடம் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உமக்கு தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நான் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினேன் அதற்கு அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி போற்றிப் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதாகும் என்று கூறினார்கள் மற்றும் ஒரு ஹதீசில் சுபஹான் அல்லாஹி என்று நூறு முறை ஓதினால் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி சரலா குலேஹசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாம் இந்த சுபஹான் வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்னும் அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்த ஒரு திகிர நம்ம தினமும் ஓதும் பொழுது நமக்கு எண்ணிலடங்காத பயன் கிடைக்கிறது அல்லஹாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு திக்ராக இருக்கு எனவே அவனுக்கு பிடித்த அந்த திக்கரை நம்ம ஓதி அல்லாஹ் நம்ம நம்முடைய துவாக்களை நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வான் இன்னும் நமக்கு நன்மை தீமை நிற்கக்கூடிய தரா நன்மையின் தட்டு மிகவும் மலை அளவு கனக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் நம்மை விட்டு செல்கின்றன இன்னும் இந்த துதிச்சொல்லை நாம் அன்றாடம் சொல்லும் பொழுது நம்முடைய நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய செல்வங்கள் நமக்கு காலடையில் தாழ்மையுடன் வந்து விழும் என்று நம்பி சரலா வளைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே அல்லாஹ்விற்கு பிடித்தமான இந்த திக்ர நம்ம ஓதும் பொழுது நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கிறது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு நிறைய பயன் கிடைக்கிறது நம்முடைய எந்த ஒரு ஹலாலான தேவையாக இருந்தாலும் இந்த திக்கரை நம்ம ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் கண்டிப்பாக அல்லாஹால நிறைவேற்றி தருவான் ஏனென்றால் அல்லாவிற்கு பிடித்த ஒரு புகழக்கூடிய ஒரு சொல்லை நாம் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக அல்லாஹ் தாலா பதில் தருவான் எனவே எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த திக்கரை ஓதிய பிறகு துவாசயங்கள் அல்லது கவலைகள் கஷ்டங்கள் அல்லது பண தேவைகள் செல்வத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இந்த திக்கரை ஓதும் பொழுது அன்றாடம் நம்ம நூறு முறை வழக்கமாக காலை வேலையில் ஓதும் பொழுது நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் லேசாகும் கவலைகள் நம்மை விட்டு போகும் அல்லாஹ் தாலா நமக்கு மிக அருகில் இருந்து நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான் இன்னும் மறுமை நாளையிலே நம்முடைய நன்மை தீமை நெருக்கக்கூடிய தெராசில நன்மையின் தட்டு மழையளவு கணக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திகிர வழக்கமாக ஓதி அல்லாஹ்விடமிருந்து இம்மையின் மறுமையின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தாளா நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து